ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ராஜேஷ். நீங்கள் பார்த்துருக்குது பேஸ்டெக் தமிழ். இன்னைக்கு வீடியோவில் சாம்சங் கேலக்ஸி A6 ஃபோனை பற்றி தான் ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. சாம்சங் கேலக்ஸி A6S. சைனாவில் சாம்சங் கேலக்ஸி A9S மற்றும் A6S ரெண்டு ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த A9S ஆல்ரெடி குளோபலாக A9 அதே 4 லென்ஸ் கேமராவோட லான்ச் ஆயிருந்தது. அதனால் இன்றைக்கி நம்ம A6S பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த A6S ஃபஸ்ட் ODM ஃபோனுன்னு சொல்கிறாங்க. ODM ஃபோன்னா ஒன்றும் இல்லைங்க, சாம்சங்கோட மிட்ரேஞ்ச் ஃபோன் எல்லாமே நாங்கள் அவுட் சோர்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எதனாலும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஷேர் மார்க்கெட்டிங் ரொம்பவே டவுன் ஆயிடுச்சு, முக்கியமாக சைனாவில் ரொம்பவே டவுன் ஆயிடுச்சு. அதனால் இந்த சாம்சங் கேலக்ஸி A6 வந்து சைனீஸ் ஒரிஜினல் டிசைனிங் மேனுஃபேக்சரிங் கம்பெனியான விண்டெக் கம்பெனி தான் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. அந்த விண்டெக் கம்பெனி வேறு எதுவும் இல்லைங்க, ஷோமியோட முக்கியமான இந்த டிசைனிங் கம்பெனியும் அதே விண்டெக் தான். சரி, இப்போ இந்த சாம்சங் கேலக்ஸி A6Sஓட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம். இந்த சாம்சங் கேலக்ஸி A6S வந்து 156.14 mm ஹைட்லையும் 76.40 mm வித்லையும் 8.39 டெப்த்லையும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட டாப்பில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் கொடுக்கல. இந்த ஃபோனோட லெஃப்டில் வால்யூம் ராகர் கீ கொடுத்துருக்காங்க, ரைட்டில் பவர் பட்டன் கீ கொடுத்துருக்காங்க. இதோட பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் கில், அப்புறம் 3.5 mm ஆடியோ ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே டைப் சி கனெக்டரும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபோனோட டிஸ்பிளே பார்ப்போம். இந்த ஃபோனோட டிஸ்பிளே 6 inches சூப்பர் ஆம்லெட் டிஸ்பிளேன்னு சொல்லியிருக்காங்க. இதோட ரெசல்யூஷன் 2220x2180. இந்த ஃபோன் வந்து ஆண்ட்ராய்டு ஓரியோவில் ரன் ஆகுது. இன்னும் 5 வெர்ஷன் அப்டேட் கொடுக்கல, மேபி இந்தியாவில் லான்ச் ஆகும்போது 5 வெர்ஷனில் அப்டேட் பண்ணலாம். இதோட ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு நல்ல ப்ராசஸ்னே சொல்லலாம். Snapdragon 660 கொடுத்துருக்காங்க, அதுக்கு சப்போர்ட் பண்ணுற வகையில் Adreno 512 GB கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட ஸ்டோரேஜ் பார்ப்போம். ரெண்டு ஸ்டோரேஜில் கொடுக்குறாங்க, 64 GB 128 GB. ரேமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6 GB ரேம் தான் கொடுக்குறாங்க. எக்ஸ்பேண்டபிள் மெமரியை உங்களுக்கு 250 GB வரைக்கும் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஃபோனோட கேமரா என்னென்னு பார்ப்போம். இந்த ஃபோனோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கேமரா கொடுத்துருக்காங்க. சில பேர் சொன்னாங்க 12+12 MP கேமரானாங்க, ஆனால் அவங்க கொடுத்துருக்கிற வகையில் என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 12+5 MP கொடுத்துருக்காங்க. 12 MP ஃபஸ்ட் கேமராவும் செகண்ட் கேமரா வந்து டெப்த் சென்சார் 5 MP கொடுத்துருக்காங்க. இதோட அப்பச்சரை பொறுத்த வரைக்கும் F1.8, ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 12 MP தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் 30 FPS 1080p ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இதோட பேட்டரி வரும், பேட்டரியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பேட்டரின்னு சொல்லலாம். 3300 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டரி இதுக்கு பொருத்தமானதுன்னு சொல்லலாம், ஏன்னா ஒரு மிட்ரேஞ்ச் ஃபோனில் உங்களுக்கு 3300 mAh கொடுத்துருது பெட்டர் தான். நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபோனோட பேக் சைட் பார்க்கலாம். பேக் சைடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேமரா பக்கத்தில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் மூலமும் நீங்கள் ஃபோன் அன்லாக் பண்ணிக்க முடியும், இல்லைனா ஃப்ரண்ட் கேமரா ஃபேஸ் அன்லாக் மூலமும் அன்லாக் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக இந்த ஃபோனில் உங்களுக்கு NFC சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. கடைசியாக இந்த ஃபோனோட ரேட் பார்ப்போம். இந்த ஃபோனோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18,000 சொல்லியிருக்காங்க. அந்த ரேட்டுக்கு இந்த ஃபோன் லான்ச் ஆச்சுன்னா இந்த ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷனு சாம்சங் இது வரைக்கும் கொடுக்காத ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸ் அப்புறம் ஸ்பெசிஃபிகேஷன் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். உங்களோட கருத்து என்னென்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணி. அது மட்டும் இல்லாமல் இந்த சாம்சங் கேலக்ஸி A6S ஓட குயிக் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு ஃபோனோட குயிக் ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.